பனிவிழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்முடைய சனி பெயர்ச்சி, அதாவது வக்ர பெயர்ச்சியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம்தான், அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது, அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார். ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு, 7.5 சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை காலெலாம் உதறும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும். நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா, இப்போ நமக்குடைய வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை இந்த சனி வக்ரகதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது, வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை. கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம், அவ்வளோதான். ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும், வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி, அவ்வளோதான் அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதத்துக்கு இதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, நார்மலாக சனியுடைய தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானெட்டு, நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ, சனி புத்தி நடக்குதோ, சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு, ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தோம்னா, அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ, கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ, 5, 9, 11 கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். அது இன்னொன்று, அவங்க சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இது சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம். இந்த சனி வக்ரகதியில் போகிறது அப்படின்னு சொன்னாவே இதில் நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும், த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி, உங்கள் ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜாதக கட்டாக இருக்கும், 12 பாக்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம். அப்போ மீனத்தில், மகரத்தில், துலாத்தில், மிதுனத்தில் நல்ல கிரகங்கள், சுபகிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை அடுத்த 4.5 மாதத்துக்கு வேறு லெவலில் இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது. அப்போது ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை, எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, 100% சூரியன், சந்திரன், செவ்வாய், கேத்து, இந்த 4 பிளானெட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள். அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஜனன கோச்சாரத்துலேருந்து 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியன் ஒரு 20 நாள் மட்டும்தான், ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் உட்காந்துருக்கார். சூரியன், சுக்கரன், புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன், அதில் சூரியன் வந்து அதில் உட்காந்துருப்பார். அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ரப்பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை, விச் இஸ் நாட் ரியலி பேட், ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது. அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடகத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 கிரகத்துடைய பெயர்ச்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்பிள் லாஜிக். ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான், அதாவது வில்லன் இருக்கான். அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல, அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும், நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வாழ்க்கையை தொலைக்கும். ஸோ பேசிக்கலி லாஜிக் இவ்வளோதான், அதனால் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான, நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா, 10ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறுகிறார் அப்படின்னு நினைத்தினா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த இடம் வேணான்னு விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரும், அந்த இடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். எந்த வேலை, எந்த தொழில், எந்த வியாபாரம் உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ, இல்லை போட்ட நிறைய உங்களுடைய முயற்சி எல்லாமே போட்டுட்டு அது லாஸ்ட்டில் ரிசல்ட் விடாமல் விட்டுட்டிங்களோ, அதே இடத்துக்கு மறுபடியும் நீங்கள் போகிற மாதிரி வந்து சார். இன்னொன்று, 2, 6, 10 கூடிய பாவகங்கள்னால் அது பேர் என்னென்னா, கர்ம திரிகோணம்னு சொல்லுவோம். வாட் இஸ் கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை, தொழில், ஜீவனஸ்தானத்தை எது ஏற்கிறதுனா சனி தான் ஏற்கிறது. அந்த சனி வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜீவனஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது. ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாதி பேருக்கு வேலை இல்லாத கஷ்டம், வேலை இருந்தாலும் ஒன்றும் கிளாரிட்டி இல்லாமல், ஏன்னா லக்னத்தில் குரு உட்காந்துருக்கார்.
அதனால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு வேலை இழப்பு, தொழிலில் ஒன்றும் கன்ஃபியூஷனு, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களை வச்சு நிறைய பேர் நல்லா வாழ்ந்துட்டுருப்பாங்க. உங்கள் வீட்டில் நிறையா சுபகாரியங்கள் நடக்கும், ஆனால் உங்களுக்கு நடக்கிற சுபகாரியங்கள் தள்ளி போயின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். அப்போது ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்துகளில் பிரச்சனை கிடையாது. வம்பு வழக்குகள், லோன் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள்லேருந்து வெளியே வருவீங்க, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க, லோன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பீங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களால் வேலையை ஈஸியாக எடுத்து முடிக்க முடியும். தொழிலாளிகள் வேலையாட்கள் மூலிமா பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். எந்த கௌரவத்தை தொழில் வேலைகளில் ஒட்டிங்களோ அந்த கௌரவத்தை மறுபடியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாம் பாகம் இந்த ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக முதல் விஷயம், ஒரு சில பேருக்கு மட்டும் கண் சம்மந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். மற்றபடி குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் அளவீடு செய்ய முடியும். பர்சன்டேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் கொடுக்குமா, சந்தோஷம் எதில் கொடுக்கும்னு இருக்கு. பணம் வந்தால் சில பேருக்கு சந்தோஷம், நல்லா தூங்கினா சந்தோஷம், நிம்மதி இருந்தால் சந்தோஷம். அப்போ உங்களுக்கு எந்த விதமான சந்தோஷங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சனி பயிற்சியாக, இந்த வக்கர பயிற்சியாக இருக்கப்படுது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 95% பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது எந்த வேலைகள் நீங்கள் போகாமல் இருக்கீங்களோ, வேலையில் கஷ்டம் இருக்கும், அந்த வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள், இதில் கெடுபலன்கள் உங்களுக்கு வரப்படாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணணும்னா, படிக்க முடியாத குழந்தைகளுக்கு வேத பாடசாலைகள் யாரெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான உதவிகள் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அங்காள பரமேஸ்வரி சுவாமியை போய் வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சத்ருபாதைன்னு சொல்லுவோம். நிறைய பேர் எதிரிகள், நீங்கள் வேண்டாம்னு சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய எதிரிகள் வீட்டிலே இருந்துகிட்ருப்பாங்க. அதுவும் மாமியாருடைய கனெக்டிவிட்டி ஆகட்டும், சொந்தக்காரங்களுடைய கனெக்டிவிட்டி ஆகட்டும். ஆக்சுவலாக இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய நிலைமைகள் நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த சனி வக்கரகதியில் போகும்பொழுது அவங்களுடைய யாரெல்லாம் அவங்க எனிமீஸாக இருக்காங்களோ அவங்களாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் பண்ணக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் கொடுத்துட்டுருக்கும். ஏன்னா எது நடக்கலையோ அது நடந்த மாதிரி வந்து யூகனை செய்து கொண்டு இதுதான் நீ தப்பு, இதுதான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கார்னர் பண்ணக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேர் இருப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். பணம் இருக்கும், ஆனால் எடுத்து செலவு பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஒன்று ஒன்றுக்கும் மற்றவங்கள கேட்க வேண்டிய உங்கள் வாழ்க்கை துணையோ வீட்டில் பெரியவங்களையோ கேட்டு மற்றவங்களுடைய நிர்பந்தத்திலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துருக்கும். அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல ஆஃபர், நல்ல ஒரு இது வந்தாலுமே அதில் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி வச்சு தான் உங்களுக்கு ஒரு ஆஃபரே கொடுப்பாங்க, இல்லை ஒரு வியாபாரமே வரும். அப்போ அதை எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு நமக்கு தெரியல இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், அடுத்த 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு எது வருதோ அதை எடுத்துக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மாணவ மாணவிகள், அதே மாதிரி யாரெல்லாம் இந்த படிப்பு வராமல் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் அடுத்த 4.5 மாதத்துக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டியூஷன், எக்ஸ்ட்ரா கோச்சிங், உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சர் அமைவாங்க. ஸோ மாணவ மாணவிகளுக்கு பொதுவாக நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுலேயுமே தொழில் வேலை அந்தஸ்துகளை அபிவிருத்தி பண்ணக்கூடிய பல விதமான புது விதமான அப்டேட்லாம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலப்பிரமாணம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது இன்ஃபேக்ட் யாரெல்லாம் இந்த நீட் சர்வீசஸ், நீட் தேர்வுகள் எழுதியிருக்காங்களோ, போட்டித் தேர்வுகள் எடுத்திருக்காங்களோ, அத்துணை பேருக்குமே நீங்கள் நினச்ச இடத்துல சீட்டு கிடைக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு மெரிட்டில் நீங்கள் சீட்டு கிடச்சி நல்லா படிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி அடையக்கூடிய ராசிகள்னால் அதில் ரிஷபம் கண்டிப்பாக அதில் உண்டுன்னு சொல்லலாம். அதனால் பலவிதமான வேதனைகள், பலவிதமான தயக்கங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஓரளவுக்கு ஓப்பனிங் கிடைக்கும். இந்த ஓப்பனிங் கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் அந்த சான்ஸை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்வது பெரிய சக்ஸஸ், பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கப்படுது உங்களுக்கு. பனி விழும் மலர் வனம், திங்கள் முதல் வெள்ளி வர மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில்.